சென்னை தரமணையில் யூடியூபில் பிரபலம் அடைய எண்ணி பைக் சாகசத்தில் ஈடுபட்ட இரண்டு இளைஞர்கள் சரக்கு வாகனத்தின் மீது மோதி படுகாயமடைந்து சிகிச்சை பலனளிக்காமல் உயிரை இழந்துள்ளனர். தங்களது சாகசத்தை பதிவு செய்ய அவர்கள் பயன்படுத்திய ஹெல்மெட் கேமரா இளைஞர்களின் இறுதி நிமிடங்களை பதிவு செய்திருக்கிறது. சென்னை தரமணி தந்தை பெரியார் நகர் கருணாநிதி மூன்றாவது தெருவைச் சேர்ந்தவர் 19 வயதான பிரவீன். இவர் சென்னையில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் பிகாம் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயதான ஹரி என்ற சிறுவனும் பிரவீனும் சிறு வயது நண்பர்கள். ஹரி வேளச்சேரியில் உள்ள அரசு பள்ளியில் +2 படித்து வந்தார். இந்த நிலையில் யூடியூபில் பைக் சாகச வீடியோக்களை பார்த்து தாங்களும் அப்படி வர வேண்டும் என்கிற நோக்கத்தில் பிரவீன் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் வீட்டில் அடம் பிடித்து 1.25 லட்சம் ரூபாய் மதிப்பில் யமஹா பைக் ஒன்றை வாங்கியுள்ளார். அந்த பைக்கில் அதிவேகமாக செல்வது அவ்வளவு பிடித்தமானதாக இருந்திருக்கிறது பிரவீனுக்கு. அந்த வகையில் கடந்த செவ்வாய்க்கிழமை நண்பர்கள் இருவரும் பைக்கை எடுத்துக்கொண்டு தரமணி வேளச்சேரி இணைப்பு சாலையில் அதிவேகமாக இயக்கி அதனை வீடியோ பதிவு செய்து யூடியூபில் வெளியிட முடிவு செய்துள்ளனர். இதற்காக கேமரா பொருத்தப்பட்ட பிரத்யேக ஹெல்மெட்டை மாட்டிக்கொண்டு பிரவீன் பைக்கை ஓட்ட பில்லியனில் அமர்ந்து சென்றிருக்கிறார் ஹரி. சாலையில் பைக் மெல்ல மெல்ல வேகம் பிடித்து 114ஐ தொட்டபோது பறக்கும் ரயில் மேம்பாலத்தின் கீழ்ப்புறத்தில் சாலையை கடக்க முயன்ற சரக்கு வாகனத்தின் மீது அதி பயங்கரமாக மோதியது. இந்த காட்சிகள் பிரவீன் அணிந்திருந்த ஹெல்மெட் கேமராவில் பதிவாகி இருந்தது. மோதிய வேகத்தில் திசைக்கு ஒருபுறம் பிரவீனும் ஹரியும் தூக்கி எறியப்பட்ட நிலையில் கேமராவுடன் இணைந்த ஹெல்மெட்டும் தனியே கழன்று சென்று விழுந்தது. தங்களது பைக் செல்லும் வேகத்தை பதிவு செய்ய பயன்படுத்திய ஹெல்மெட் கேமராவானது அவர்களது வாழ்வின் இறுதி நிமிடங்களை பதிவு செய்தது. இரத்த வெள்ளத்தில் சாலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பிரவீனையும் ஹரியையும் அவ்வழியாக சென்றவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் இருவருமே அடுத்தடுத்து உயிரிழந்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பைக்கை ஓட்டிச் சென்ற பிரவீனுக்கு ஓட்டுநர் உரிமம் இல்லாதது தெரிய வந்தது. வாழ்க்கை பயணத்தில் கால் நூற்றாண்டை கூட எட்டாத இரண்டு பேரும் தங்களது விபரீத ஆசையால் உயிரை பறிகொடுத்திருக்கின்றனர் என்று சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அதிவேகமாக செல்லும் பைக்கை கட்டுப்படுத்தும் அளவுக்கான உடல் தகுதியும் சாலையை புரிந்து கொள்ளும் மனப்பக்குவமும் இல்லாத இளம் தலைமுறையினருக்கு இது போன்ற பைக்குகளை வாங்கி தரும் முன்னர் பெற்றோர் ஒரு முறைக்கு பல முறை யோசிக்க வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுறுத்துகின்றனர். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.